அடுத்து சிறுநீர் பாதை நோய் தொற்று, அதாவது சிறுநீர் கழிக்கக்கூடிய அந்த சிறுநீர் அந்த பாதையில் நம்ம உறுப்பில் வந்து இருக்கக்கூடிய நோய் தொற்று என்னென்ன அப்படிங்கிறது பார்ப்போம். அதில் இப்போ ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே பல நோய்கள் வந்து வருது, அந்த சிறுநீர் தொற்று நோய் வருது. அதில் வந்து ஆண்களை விட பெண்களுக்கு வந்து அதிகமாக வருதுங்கிறாங்க. பெண்கள் வந்து அதிக அளவில் இந்த நோய் தொற்றுதலுக்கு உள்ளாகின்றனர் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தோல் மலக்குடல் அந்த கலவி கால்வாயில் இருக்கக்கூடிய இந்த பாக்டீரியா மூலமாக என்ன செய்துங்கிறாங்க, அந்த பெண்களுடைய சிறுநீர் பாதைக்கு அந்த நோய் தொற்று வந்து பாதிக்குது அப்படிங்கிறாங்க. இந்த சிறுநீரினுடைய புற வழி இருக்கு பார்த்திங்களா, அது மூலமாக என்ன செய்தா மேலே அந்த நோய் கிருமிகள்லாம் உள்ளே போயிடுது, அந்த பாதையில் வந்து தொற்று ஏற்படுத்துது அப்படிங்கிறாங்க. அதில் என்னென்ன வகைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்று சிறுநீர் பை அலர்ஜி, சிறுநீர் பை தொற்று. இன்னொன்று வந்து சிறுநீரக தொற்று. அடுத்து நோய் அறிகுறியற்ற பாக்டீரியா அப்படின்னு மூன்று வகை சொல்கிறாங்க. ஒன்று வந்து சிறுநீர் பை அலர்ஜி அல்லது சிறுநீர் பை தொற்று. சிறுநீர் பை தொற்றுங்கிறது பாக்டீரியாக்கள் வந்து எங்கே போய் தங்குது, சிறுநீர் பையில், சிறுநீர் பையில் தங்கி பெருக்கமடைஞ்சு அந்த சிறுநீர் பையை வீக்கமடைய வைக்கிறது. இது வந்து 20-50 வயது உடையவரை வந்து அதிகமாக பாதிக்குதுங்கிறாங்க. 20-50 வயது உடையவரை பாதிக்குது. அடுத்து சிறுநீரக தொற்று, இது சிறுநீரகத்தையே என்ன செய்தான் பாதிக்குதான். பாக்டீரியாக்கள் வந்து சிறுநீர் பையிலிருந்து சிறுநீர் நாளம் வழியாக அப்படியே மேலே போய் எதை போய், சிறுநீரகங்கள், ரெண்டு சிறுநீரகங்கள் இருக்குல்ல, அது ஒன்று அல்லது இரண்டு சிறுநீரகங்களையுமே பாதிக்குமா. மேலே சொன்னது சிறுநீர் பையோட முடியும், இது வந்து கொஞ்சம் அதிகப்படியாக சிறுநீர் பையிலேருந்து அப்படியே மேலே போய் இந்த சிறுநீர் நாளத்தின் வழியாக மேலே போய் மேலே நமக்கு ரெண்டு சிறுநீரகங்கள் இருக்குல்ல, அதில் போய் தொற்று ஏற்படுத்துதான் பாக்டீரியாக்கள். புரியுதா? இதனால் என்னென்னா ரத்த ஓட்டத்தில் வந்து சிறுநீரகம் போச்சுன்னா ரத்த ஓட்டம் அங்கே வந்துடுது தொற்று. அப்படி ரத்த ஓட்டம் போனால் தொடர்ச்சியாக என்னாக உயிருக்கே ஆபத்து உண்டாயிருது அப்படிங்கிறாங்க. புரியுதா? இது வந்து சிறுநீரக தொற்று. அடுத்து மூணாவது வந்து நோய் அறிகுறியற்ற பாக்டீரியா, பாக்டீயூரியா அப்படிங்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சிறுநீர் பையில் காணப்படக்கூடிய இந்த பாக்டீரியா எந்த நோய் அறிகுறியும் வெளிப்படுத்துவதில்லை. புரியுதா? இது ஒரு அறிகுறியே இல்லாமல் வரக்கூடிய ஒரு பிரச்சனை. புரியுதுங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு சிறுநீர் பாதை தொற்று அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது உங்களுக்கு தன் சுகாதாரம் அப்படிங்கிறது அடுத்த டாப்பிக்கை பார்க்கலாம் அடுத்து.